அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நாம் தொடர்ச்சியாக சங்கீதம் நூற்றி பத்தொன்போதை நாம் சிந்தித்து வருகிறோம் இந்த நாளில் சிந்தனைக்காக இருபத்தி ஆறாவது வசனத்தை நாம் வாசித்து சிந்திக்கலாம் என் வழிகளை நான் உமக்கு விவரித்து காட்டின போது எனக்கு செவி கொடுத்தீர் அது பிரமாணங்களை எனக்கு பொதியும் நாம் நேற்றைய தினத்திலும் கூட இந்த வசனத்தை சிந்தித்தோம் என்னுடைய வழிகளை உமக்கு விவரித்து காட்டின போது என்று சொல்லும்போது நான் என்னுடைய இருதயத்தினுடைய உண்மையான நிலையை மாய்மாலம் இல்லாமல் உண்மையாக தேவனுடைய சமூகத்தில் தெரியப்படுத்த வேண்டும் என்று நாம் சிந்தித்தோம் தேவனுடைய சமூகத்தில் என்னுடைய இருதயத்தை வெளிப்படுத்துவது நான் அவரை சார்ந்து கொள்கிறேன் அவர் மீது விசுவாசம் உள்ளவனாய் இருக்கிறேன் என்பதை காட்டுகிறது அதை தாண்டி என்ன காட்டுகிறது அப்படின்றால் நான் தேவனிடத்தில் ஒரு உறவில் இருக்கிறேன் என்பதை காட்டுகிறது நான் தேவனுடனான ஒரு நெருக்கமான உறவில் ஜீவிக்கிற மனிதன் ஒவ்வொரு விசுவாசியும் தேவனுடனான ஒரு உறவில் இருக்கிற ஒரு மனிதனாக இருக்கிறான் இந்த உறவில் இருக்கும்போது என்ன செய்யறான் உறவு எப்ப வெலப்படும்னா என்னுடைய காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ளும்போது சக மனிதனிடத்தில் என்னுடைய உறவு எப்ப வெலப்படும் யார் என்னுடைய க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட் யார் என்ன நெருங்கி யார் யாருக்கு என்னை பற்றி அதிகமாக தெரிந்திருக்கிறதோ எனக்கு என்னையை பற்றி ஒருத்தருக்கு எப்படி அதிகமாக தெரியும் அப்படின்னா நான் என்னுடைய காரியங்களை ஷேர் பண்ணும்போது அதே போல் நான் தேவனுடைய சமூகத்தில் என்னுடைய காரியங்கள் என்னுடைய இறுதியத்தை நான் முழுமையாக ஊற்றும் போது அவருடைய சமூகத்தில் என்னுடைய உண்மையான நிலையை சொல்லும்போது அங்கே உறவு வெலப்படுகிறதாக இருக்கிறது நிறைய நேரத்தில் நிறைய காரியங்களை மனுஷன்கிட்ட சொல்ல பயப்படுறோம் அதே தான் நீங்களும் நானும் என்னுடைய இருதயத்தை நான் கடவுள்கிட்ட சொல்வதற்கும் நான் பயப்படுறேன் நிறைய நேரத்தில் என்னுடைய இருதயத்தினுடைய உண்மையான நிலையை தேவனுக்கு தெரியப்படுத்தாமல் இருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா நான் மனிதனைப் தான் கடவுளையும் பார்க்கிறேன் ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுது தேவனுடைய சமூகத்தில் எவ்வளோ தைரியமாக வரலாம் அப்படின்னா எப்ரே பத்தாம் அதிகாரம் பத்தொம்போது இருபது வசனத்தில் பார்க்கும்போது ஆகியால் சகோ சகோதரரே நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ண முடியல அந்த மார்க்கத்தின் வழியாக பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும் ஏசு கிறிஸ்துவனுடைய சிலுவைனால நான் தைரியமாக அவருடைய சமூகத்துக்கு போகலாம் அதே போல் எப்ரியர் நாலாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் சொல்லுது ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமய தகாயம் செய்யும் கிருபை அடைவும் தைரியமாய் கிருபாசனத்தில் சேர கிடவும் தைரியமாக அவருடைய சமூகத்துக்கு போங்க தைரியமாக அவருடைய சமூகத்தில் உங்களுடைய இருதயத்தை சொல்லுங்கள் ஏன் அப்படின்னா அவர் மனுஷனை போல புறம் கூறுகிறவர் அல்ல அவர் மனுஷனை போல இரக்கமற்றவர் அல்ல அவர் இரக்கமுள்ள கிருபை உள்ள அவருடைய இரத்தத்தினால் உங்களை மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார் உங்களுடைய பாவத்தை அவர் மன்னிக்கிறார் தைரியமாக எதெல்லாம் தெரிவிக்கலாம் அப்படின்னா உங்களுடைய பாவத்தை தெரிவிக்கலாம் உங்களுடைய சந்தேகத்தை தெரிவிக்கலாம் ஆண்டவர் எனக்கு இப்படிப்பட்ட சந்தேகம் இருக்குது ஆண்டவர் எனக்கு மேல விசுவாசம் இல்லை இது மேலே நம்பிக்கை இல்லை அநேக காரியங்கள் நான் சந்தேகப்படுறேன்னு சொல்லி நீங்கள் அவர் இடத்துல தெரிவிக்கலாம் உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை நீங்கள் அவர்கிட்ட தெரிவிக்கலாம் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்குதுன்னு சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பலவீனங்களை சொல்லலாம் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெலவீனங்கள் இருக்குது நான் ரொம்ப பலவீனமாக கொண்டிருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பாவத்தில் போராடிக்கிட்டு இருக்கேன் இப்படிப்பட்ட பாவத்தில் தினந்தோறும் விழுந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லலாம் உங்களுடைய வேதனைகளை சொல்லலாம் ஒரு சில காயங்கள் இருக்கும் ஒரு சில மறக்க முடியாத காரியங்கள் உங்களுடைய இருதயத்தை கரைப்படுத்தியிருக்கும் அதை சொல்லலாம் உங்களுடைய வருத்தத்தை சொல்லலாம் உங்களுடைய சரீர பெலவீனங்களில் சொல்லலாம் நிறைய பேர்கிட்ட சொல்ல முடியாத காரியங்களை தேவனுடைய சமூகத்தில் தெரிவிக்கலாம் ஏன்னா யோவான் பதினாறு இருபத்தி மூணில் சொல்கிறார் ஏசு கிறிஸ்தினுடைய நாமத்தினால் நீங்கள் எவ்வளோலாம் கேட்குறீங்களோ உண்மையாக கேட்குற அந்த ஜபத்திற்கு பிதாவானவர் பதில் செய்கிறார் என்று சொல்கிறார் ஆனால் நிறைய நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா அநேக நேரத்தில் நீங்களும் நானும் அவருடைய சமூகத்தில் நீங்களும் நானும் ஆதாமை போல நம்முடைய காரியங்களை மறைத்து வைக்கிறோம் அதான் யோபு முப்பத்தி ஒன்று முப்பத்தி மூணு சொல்லுது நான் ஆதாமை போல என் மீறுதல்களை மூடி என் என் அக்கிரமத்தை என் மடியிலே ஒழித்து வைத்தேனோ யோபு சொல்ற நான் ஆதாமை போல என்னுடைய பாவத்தை நான் மூடி என்னுடைய ம அக்கிரமத்தை என்னுடைய மறை என்னுடைய மடியில நான் மறைத்து வைக்கலை அப்படின்னு சொல்கிறார் ஆனால் அதே அநேக நேரத்தில் ஆதாமினுடைய சந்ததியாகி நீங்களும் நானும் நம்முடைய அனைத்து காரியத்தை பாவத்தை மட்டும் இல்லை எதையுமே அவருடைய சமூகத்தை நம்ம தெரிவிக்க மாட்டோம் ஏன் அப்படின்னா அவருடைய சமூகத்துக்கு தைரியமாய் நீங்களும் நான் போவதில்லை சங்கீதக்காரன் சொல்கிறான் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு அஞ்சில் சொல்கிறான் நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறி அறிவித்தேன் என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன் தேவரீர் என் பாவ தோஷத்தை மன்னித்தீர்கள் தைரியமாக சொல்லுங்கள் ஏன் தைரியமாக சொல்லணும்னா உங்கள் பாவத்தை மன்னிக்கிறார் உங்களுடைய வியாகுலத்தை நீக்கிறார் உங்களுடைய சந்தேகத்தை நீக்கிறார் உங்களுக்கு சந்தேகத்தை நீக்கி விசுவாசத்தை தரார் உங்கள் பலவீனத்தில் அவர் அவருடைய பலன் பூர்ணமாக இருக்கும் உங்களுடைய வேதனை நீங்கும்படியாக செய்கிறார் வருத்தம் நீங்கும்படியாக செய்கிறார் அதனால் தேவனுடைய சமூகத்தில் தைரியமாக சொல்லுங்கள் நிச்சயமாக அவர் உங்களுடைய பாவத்தை வேற யார்ட்டையும் சொல்ல மாட்டார் நான் வேதம் சொல்லுது கடலின் ஆழத்தில் என்னுடைய பாவத்தை போட்டார் மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரமாக உங்களுடைய பாவத்தை அகற்றி விட்டார் உங்களுடைய பாவத்தை திரும்பி நினைக்க மாட்டார் தேவன் மனிதன் அல்ல மனிதனை போல நம்முடைய பாவத்தையும் நம்முடைய பலவீனங்களையும் பயன்படுத்தி மனிதர்களோடு விளையாடுவது கடவுள் கிடையாது தேவன் சொல்கிறாரு என்னுடைய பாவத்தை மன்னிச்சுட்டேன்னு அதுக்கப்புறம் அதை திரும்பி பார்க்க மாட்டேன் அப்படிப்பட்ட தேவனுடைய சமூகத்தில் தைரியமாக போங்க என்னுடைய பாவங்களை அறிக்கையுடுங்க ஏன்னா ஆண்டவராக இயேசு உங்களுடைய என்னுடைய பாவத்திற்காக சிறு தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார் அந்த ரத்தத்தின் மூலமாக ஒவ்வொரு மனிதனுக்கும் தைரியமாய் தேவனுடைய கிருபாசன தண்டிலை சேர கடவோம் என்று பேர் நான் அப்படிப்பட்ட சிந்தனையோடு தேவனுடைய சமூகத்தில் போங்க தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களை பலப்படுத்துவார் உங்களை மன்னிப்பார் உங்களை ஏற்றுக்கொள்வார் இப்படிப்பட்ட சிந்தனையோடு தேவன் உங்களையும் இன்னையும் ஆசீர்வதிப்பார் ஆக ஆமை